ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய புண்ணிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, இந்நாட்களிலே அநேக தங்களுடைய வீடுகளிலே ஜப கூட்டங்கள் நடத்துவது உண்டு. சில சபைகள் மூலமாகவும் கூட அங்கே ஜப கூட்டங்களை நடத்தி வருகிறார்கள். ஒரு காலங்களிலே இந்த ஜப கூட்டங்கள் உண்மையாகவே எழுப்புதலுக்கு அஸ்திபாரமாக காணப்பட்டது. இன்றைக்கு அநேகர் தங்களுடைய பிறந்த நாளுக்காக ஜப கூட்டங்களை நடத்துகிறார்கள். தங்கள் வீட்டிலே யாராவது ஒருவர் மடிந்து போனால் அதன் நினைவு கூறுகிற வண்ணமாக ஜப கூட்டங்களை நடத்துகிறார்கள். சிலருடைய வாழ்க்கையிலே ஜப கூட்டம் என்ன நோக்கத்திற்காக நடத்தப்படுகிறது என்று அந்த நோக்கங்களே இல்லாமல் பாரம்பரியமாக நடத்துகிற மக்களும் இருக்கிறார்கள். அப்போஸ்தல நடபடியின் புஸ்தகம் 4:24-33 வாக்கியங்களை வாசித்து பாருங்கள். இந்த பகுதியிலே ஒரு ஜப கூட்டம் நடைபெறுகிறதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் லூக்கா வழியாக இந்த பகுதியிலே அவர் எழுதி வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, இந்த ஜப கூட்டமானது அநேக மாற்றங்களை நல் விளைவுகளை ஏற்படுத்தியது என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த அப்போஸ்தல நடபடி 4:24-33 வாக்கியங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். இந்த சூழ்நிலையிலே முதலாவது இந்த ஜப கூட்டம் நடைபெற்ற அந்த சூழ்நிலையை நான் விளக்க விரும்புகிறேன். இந்த சூழ்நிலை என்ன? அப்போஸ்தலர்களையும் முதல் நூற்றாண்டு திருச்சபையாரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தை குறித்து பேசவோ அவரை குறித்து அறிவிக்க கூடாது என்று கட்டளையை அங்குள்ள அதிகாரிகள் கொடுக்கிறார்கள், அங்குள்ள மத தலைவர்கள் கொடுக்கிறார்கள். எருசலேமானது அந்த சூழ்நிலையிலே ஆண்டவருடைய திருச்சபைக்கு ஒரு திறந்த வாசலாக அந்த இடம் காணப்படவில்லை. ஆனால் அதே சமயத்திலே அந்த எருசலேமிலே உண்மையாகவே நோ ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் என்று சொல்லலாம். ஆண்டவரை அறிவிப்பதற்கு, அவரை பற்றி பேசுவதற்கு அங்கே தடை செய்யப்பட்ட அந்த சூழ்நிலை. ஆகவே அங்கே உள்ள மக்கள், ஆண்டவருடைய திருச்சபை மக்கள் அநேக நெருக்கங்கள், பாடுகள், அவர்கள் நிந்தைகள், உபத்திரங்கள், மிரட்டல்கள், பயமுறுத்தல்கள் நிறைந்த சூழ்நிலையிலே அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் ஆண்டவருடைய நாமத்தை குறித்து பேசவே கூடாது என்று அவர்களை மிரட்டுகிறார்கள். ஆனால் இவர்கள் ஆண்டவருக்கு மாத்திரமே கீழ்ப்படிவோம் என்று சொல்லிவிட்டு வருகிறார்கள். அப்படி வந்த பிற்பாடு அங்கே அப்போஸ்தலன் 4:23 சொல்கிறது, அவர்கள் விடுதலையாக்கப்பட்ட பின்பு தங்களை சேர்ந்த இடத்தில் வந்து பிரதான ஆசாரியர்களும் மூப்பர்களும் தங்களுக்கு சொன்ன யாவையும் அறிவித்தார்கள். 24 வாக்கியம் இவ்வாறு ஆரம்பிக்கிறது, அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு அவர்கள் ஜெபம் பண்ணுகிறார்கள். ஆகவே உபத்திரத்தின் அந்த காலம் அல்லது பயமுறுத்தல் நிறைந்த ஒரு காலம், பாடுகள் நிறைந்த ஒரு காலத்திலே தான் இந்த அருமையான ஜெப கூட்டம் நடைபெறுகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை என் வாழ்வில், உங்கள் வாழ்விலும் வருமானால் நாம் சோர்ந்து போவோம். உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையிலே அநேக விதமான பிரச்சனைகளினாலே, கவலையிலே நாம் தொய்ந்து போவோம். ஆனால் முதல் நூற்றாண்டு ஆண்டவருடைய அடியார்கள் அப்படி செய்யவில்லை. அருமையானுள்ளே, ஆகவேதான் முதலாவது சொன்னேன், இந்த ஜப கூட்டம் நடந்த சூழ்நிலையை நான் விவரித்தேன். இரண்டாவதாக இந்த ஜப கூட்டத்தினுடைய முக்கியத்துவத்தை நான் சொல்கிறேன். அங்கே அப்போஸ்தலன் 4:23 சொல்கிறது, அவர்கள் விடுதலையாக்கப்பட்ட பின்பு தங்களை சேர்ந்த இடத்தில் வந்து, அதாவது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அடியார்களிடத்தில் அல்லது ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட அந்த முதல் நூற்றாண்டு திருச்சபையின மக்களிடத்திலே வந்து தங்களுக்கு நேர்ந்ததை, தங்களுக்கு நடந்ததை அவர்கள் அறிவித்தார்கள். ஆகவே 24 வாக்கியத்திலே பார்த்தால் ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு ஜெபிக்கிறார்கள். ஆகவே இந்த ஜெபத்தினுடைய முக்கியத்துவத்தை நான் சொல்கிறேன். அதிலே முதல் காரியம் என்ன? இது ஒரு ஐக்கியத்தின் ஜெபம் என்று சொல்லலாம். அதாவது உண்மையாகவே
அது ஒருமன பாட்டின் ஒரு ஜெபம் என்று சொல்லலாம். அவர்கள் ஒரே குரலிலே அவர்கள் ஜெபிக்கிறார்கள். ஐக்கியப்பட்டு ஒருமனப்பட்டு அவர்கள் ஜெபம் பண்ணுகிற அந்த நிலையை நாம் காண முடிகிறது. சங்கீத புஸ்தகம் 133 சங்கீதத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த 133 சங்கீதத்திலே 1-3 வாக்கியங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமானது. அது ஆரோனுடைய சரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்கிறதுமான நல்ல தைலத்திற்கும் எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார் என்று நாம் வாசிக்கிறோம். அருமையானுள்ளே, இந்த 100 திருச்சபை எப்படிப்பட்ட திருச்சபை என்றால் ஐக்கியப்பட்ட சபை. ஆகவே அந்த ஜெப கூட்டத்திலே அவர்கள் ஒருமனப்பட்டு ஐக்கியப்பட்டு அவர்கள் ஜெபித்தார்கள். அது மாத்திரமல்லாமல் அவர்கள் ஜெபிக்கும்போது அவர்களுடைய தரிசனமானது மிக தெளிவாக இருந்தது. ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமென்றால் த கிளாரிட்டி ஆஃப் விஷன் என்று சொல்லலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகத்தை எடுத்து பாருங்கள். அங்கே 4:24 அவர்கள் ஜெபிக்கிறார்கள். அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் உள்ள யாவற்றையும் உண்டாக்கியிருக்கிற தேவனாயிருக்கிறீர் என்று சொல்லி அவர்கள் ஜெபிக்கிறார்கள். இதிலே அவர்களுடைய தரிசனத்தின் தெளிவு வருகிறது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் உண்டாக்கினவர் கர்த்தர் என்று சொல்லி அவர்கள் விசுவாசித்து ஜெபித்து அவர்கள் அறிக்கையிடுகிறார்கள். அது மாத்திரமல்லாமல் வானத்திலும் பூமியிலும் சமுத்திரத்தில் உள்ள யாவற்றையும் நீரே உண்டாக்கினீர். அதனுடைய பொருள் என்ன? சபையிலே இருக்கிற ஆண்டவருடைய அடியார்களையும் நீர்தான் உருவாக்கினீர். சபைக்கு எதிரடையாயிருக்கிற அல்லது நற்செய்திக்கு எதிரடையாய் செயல்பட்டு வருகிற மனிதர்களை கூட நீர்தான் உருவாக்கியிருக்கிறீர் என்று சொல்லி அவர்கள் அந்த தரிசன தெளிவோடு அவர்கள் ஜெபிக்கிறார்கள். ஆகவே முதலாவது இந்த ஜெப கூட்டத்தினுடைய சூழ்நிலையை சொன்னேன். இரண்டாவதாக அந்த ஜெப கூட்டத்தினுடைய அந்த முக்கியத்தை சொல்கிறேன். அது ஐக்கியத்தின் ஜெபம், அதாவது தரிசன தெளிவோடு இருந்த ஜெபம். மூன்றாவதாக அந்த ஜெபமானது மிக பரிசுத்தமான ஒரு ஜெபம். அங்கே நீங்கள் வேதத்தை வாசிப்பீர்கள் என்றால் அப்போஸ்தலர் நடவடி 4:24-33 வாக்கியங்களை வாசித்தார். ஆண்டவரே, சபைக்கு எதிரடையாய் இருக்கிறவர்களை அழித்துவிடும், அவர்களை அடித்துவிடும், அவர்களை கொன்றுவிடும் என்றெல்லாம் அவர்கள் ஜெபிக்கவில்லை. அவர்கள் சொன்ன ஜெபத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அப்போஸ்தலர் நடவடி 4:29 பாருங்கள். இப்பொழுதும் கர்த்தாவே, அவர்கள் பயமுறுத்தல்களை தேவரீர் கவனித்து. 30 வாக்கியம், உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து, பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி, உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். அவருடைய ஜெபத்திலே ஒருவேளை பரிசுத்த குலைச்சலான அல்லது வேத வசனத்துக்கு விரோதமான அல்லது ஆண்டவரின் சிந்தைக்கு எதிர்மறையான அந்த குறிப்புகள் அந்த ஜெப குறிப்புகளிலே காணப்படவில்லை. அப்படியானால் இந்த ஜெபமானது ஒரு பரிசுத்தமான ஒரு ஜெபம் என்று சொல்லலாம். ஆகவே நான் முதலாவது இந்த ஜெப கூட்டத்தின் சூழ்நிலையை சொன்னேன். ரெண்டாவது இந்த ஜெப கூட்டத்தின் முக்கியத்துவம் என்ன? இது ஐக்கியத்தின் ஜெப கூட்டம். இரண்டாவது, தரிசன தெளிவு நிறைந்த ஒரு ஜெப கூட்டம். மூன்றாவது, பரிசுத்தமான ஜெப குறிப்புகளை உள்ளடக்கிய அந்த ஜெப கூட்டமாகும். மூன்றாவதாக, இந்த ஜெப கூட்டத்தினாலே அவர்கள் பண்ணின ஜெபத்தின் விளைவுகளை நான் சொல்ல விரும்புகிறேன். அங்கே 31 வாக்கியம், அப்போஸ்தலர் 4:31 பாருங்கள். அவர்கள் ஜெபம் பண்ணிய போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது,
அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள் என்று வேத வாக்கியம் சொல்கிறது. அருமையானுள்ளே, ஆகவே முதலாவதாக அந்த ஜெப கூட்டத்தினுடைய அந்த விளைவுகள் என்ன? முதல் விளைவு என்ன? கிரேட் பவர். அதாவது ஆவியானவராலே அவர்கள் நிரப்பப்பட்டார்கள். வசனத்தை தைரியமாய் சொல்வதற்கு ஆவியானவருடைய வல்லமையினாலே ஆளப்பட்டார்கள். அங்கே அப்போஸ்தலர் நடபடி 4:33 சொல்கிறது, கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். மிகுந்த பலம் என்கிற வார்த்தைக்கு நான் எண்ணுகிற அந்த சிந்தனை என்ன? கிரேட் பவர் என்று சொல்லலாம். ஆவியானவருடைய ஒத்தாசையினாலே மிகுந்த பலமாய் ஆண்டவரை குறித்து சாட்சி சொன்னார்கள். ரெண்டாவதாக அந்த ஜெப கூட்டத்தினுடைய ரெண்டாவது விளைவு என்ன? அப்போஸ்தலர் 4:33 சொல்கிறது, அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. கிரேட் கிரேஸ் என்று சொல்லலாம். கிரேஸ் அல்லது கிருபை என்கிற வார்த்தை ஒரு அன்பான வார்த்தையாகும். கிரேஸ் இஸ் த லவ் ஆஃப் காட் இன் ஆக்ஷன் என்று சொல்லலாம். தேவனுடைய அன்பு அங்கே செயலிலே அது வெளிப்படுகிறதை கிருபை என்று கூட அங்கே நாம் பொருள் கொள்ளலாம். அருமையானவர்களே, 35வது வாக்கியத்தை பாருங்கள், அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள், அவனவனுக்கு தேவையானதற்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது, அவர்களில் ஒருவருக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. இங்கு ஆண்டவருடைய கிருபையை நாம் காண முடிகிறது. மூன்றாவதாக, முதலாவது கிரேட் பவர் என்று சொன்னேன், கிரேட் கிரேஸ் என்று சொன்னேன், மூன்றாவதாக இன்னொன்று வருகிறது. அப்போஸ்தலர் நடபடி 5வது எடுத்துக் கொள்ளுங்கள். அவர்கள் பண்ணின ஜெப கூட்டத்தின் விளைவை அப்போஸ்தலர் 5வது அங்கே 5 பாருங்கள், அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. அப்படியானால் கிரேட் ஃபியர் உண்டாயிற்று. அருமையானுள்ளே, ஆண்டவருடைய கிருபையினாலே சொல்கிறேன், இந்த ஜெப கூட்டத்தினாலே நடந்த விளைவுகள் என்ன? கிரேட் பவர், மிகுந்த வல்லமை வெளிப்பட்டது. கிரேட் கிரேஸ், மிகுந்த கிருபை அல்லது பூரண கிருபை வெளிப்பட்டது. மூன்றாவதாக அங்கே கிரேட் ஃபியர், அங்கே மிகுந்த பயம் மக்களுக்குள்ளே ஏற்பட அங்கே ஆண்டவர் உதவி செய்தார். அருமையான என் சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஜெப கூட்டம் எப்படி இருக்கிறது? நம்முடைய ஜெப கூட்டத்தினுடைய அந்த தன்மை எப்படி இருக்கிறது? நம்முடைய ஜெப கூட்டங்களிலே நாம் ஜெபித்ததினாலே என்ன விளைவுகள் ஏற்பட்டு வருகின்றன என்பதை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நாம் கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த செய்தியை சொல்லும்படியான ஒரு பாக்கியத்தை தந்தீர். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதியும். எங்களுடைய ஜெப கூட்டம் இப்படிப்பட்ட ஒரு ஜெப கூட்டங்களாக, ஜெபங்களாக, நல்ல விளைவுகளை ஏற்படுத்துகிற அந்த ஜெப கூட்டங்களாக மாற உம்முடைய ஆவியானவருடைய ஒத்தாசையை எங்களுக்கு தாரும். எங்கள் ஜெப கூட்டங்களை நாங்கள் சீர்படுத்த, சரிபடுத்த எங்களுக்கு உதவி செய்யும். ஒரு காலத்திலே உற்சாகமாய் நடந்த ஜெப கூட்டங்கள் இன்றைக்கு அனல் இல்லாமல், ஆண்டவரே ஒருவேளை மரண சூழ்நிலையிலே அல்லது ஒரு மடிந்து போன மனிதனைப் போல சில ஜெப கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறதை நீர் அறிந்திருக்கிறேன். அவைகளையெல்லாம் உயிர்ப்பியும் நல்ல எழுப்புதலின் வல்லமையை தாரும். எல்லாவற்றையும் ஆண்டவரும் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.